கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை வழிபடுவதற்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது 8வது சங்கீதத்தின் நிறைவு பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனமே, ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கரம்பிடித்து நடத்தி வருகிறேன். கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற இந்த தியானத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். வார்த்தை உம்முடையது, அடியேனே மறைத்து பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 8வது சங்கீதத்தை நாம் தியானித்து வருகின்ற பொழுது கடவுள் எவ்வளவு சிறப்பாய் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், அந்த படைப்புகளிலே நீங்களும் நானும் ஒன்று என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை, அவைகள் படைப்புகள் அல்ல, அவைகள் கண்டுபிடிப்புகள் என்பதை இந்த சங்கீதத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் பரிதாபமானவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், நம்மீது எவ்வளவு ஆய் அன்பு செலுத்துகிறார் என்பதை இந்த சங்கீதத்தின் வழியாக தாவீது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரித்தோம். முதலாவதாக பார்க்கிற பொழுது தேவனுடைய மகத்துவத்தை குறித்து உங்களோடு கூட முதல் 5 வசனங்களிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். 2வதாக பார்க்கிற பொழுது 6-8 வசனங்களிலே தேவன் மனிதனுக்கு தந்த அந்த மேன்மைகளை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். என்னென்ன மேன்மையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்தார்? நம்மை அதிகாரியாக அவர் உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆளுகை செய்கின்ற பொறுப்பை நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அழியாத அந்த நித்திய வாழ்வை நமக்கு தரும்படியாக அழியா வாழ்வை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி பகுதியை நாம் தியானிக்க போகின்றோம். ஆகவே இந்த கடைசி பகுதியை தியானிப்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட மறுபடியும் வாழ்த்துகின்றேன். ஒரே ஒரு வசனம், அந்த கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்களும் கவனமாய் வாசிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக் கொள்கின்றேன். சங்கீதம் 8:9 வசனம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது சங்கீதத்தினுடைய கடைசி பகுதிக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், மேன்மையுள்ள தேவனுடைய நாமம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் சரி, நிறைவு செய்கின்ற பொழுது தாவீது குறிப்பிடுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பிக்கிற தாவீது நிறைவாக முடிக்கின்ற பொழுதும் அதே வார்த்தைகளை சொல்லி அவர் முடிக்கின்றதை கவனித்து பாருங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த பழமொழி விதமாய் சொல்லும், படைத்தான் படைப்பு எல்லாம் மனுஷனுக்காக, மனுவை படைத்தான் தனி வணங்க என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், படைத்தான் படைப்பு எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தனி வணங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது சங்கீதம் அதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதனை எதற்காக படைத்தார் என்று சொன்னார், அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனித இனமானது கடவுளுடைய படைப்புகளிலே ஒரு தனி சிறந்த வேலைப்பாடு என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் அதை தனிமையில இருக்கிறத சிந்தித்து பாருங்கள். எத்தனை படைப்புகள் இருந்தாலும் மனிதனுடைய படைப்புகள் கடவுளுடைய படைப்புகளிலே தலை சிறந்த வேலைப்பாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை கடவுள் மனிதனை படைத்து இந்த படைப்புகள் எல்லாம் ஆள வேண்டும் என்று சொல்லி
அவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். படைப்புகளை ஆழ்வது என்பது என்ன என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வது என்பது அழிப்பதற்காக அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆழ்வது என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த படைப்பின் மீது அக்கறை செலுத்துவது, அந்த படைப்பின் மீது கரிசனை வைப்பது, அந்த படைப்பின் மீது நம்முடைய ஈடுபாட்டை வைப்பது, அந்த படைப்புக்கும் நமக்கும் ஒரு பொறுப்புணர்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதுதான் ஆழ்வது என்பது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்வது என்ன? ஆழ்வது என்பது அக்கறை, கரிசனை, ஈடுபாடு, பொறுப்புணர்வு. ஆனால் இது எல்லாவற்றையும் மறந்து இன்றைக்கு நாம் வேறு விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இயற்கையை அழித்தால் நாம் அழிந்து போவோம் என்பதை ஒவ்வொரு அநேக நிகழ்வுகள் நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கிற காரியங்களிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் இயற்கையை கண்காணிப்பதும் நம்முடைய கடமை என்பதை இந்த வேத பகுதியின் வழியாக நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மேன்மையுள்ள தேவ நாமம். வேத வசனம் அழகாய் சொல்ல, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அல்லேலூயா! அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா நாமத்திற்கும் அது மேலான நாமம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. பிலிப்பி 2:9-11 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது, தேவன் அனைத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோ உலகத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் அனைத்தும் முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் ஒவ்வொரு நாமமும் அறிக்கையிடும் அடிக்கி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். நல்லா கவனமாக கவனித்து பாருங்கள், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவனுடைய நாமத்தை நாம் கேட்கும் போதும் தேவனுடைய நாமத்தை நாம் அறிவிக்கிற பொழுதும் அந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா! தாவீது அதைத்தான் சொல்லுகிறான், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள், தேவனுடைய நாமத்தை நாம் கேட்கும் போதும் சரி, தேவனுடைய நாமத்தை அறிவிக்கும் போதும் சரி, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுதே அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் தேவனுடைய நாமம் பூமி எங்கும் மாத்திரமல்ல, அது வானத்திலும் அது மேன்மையுள்ள நாமம் என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 26:13 சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உண்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவோம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன், ஆண்டவரே இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது நமக்கு உணர்த்துகிற உண்மை என்ன தெரியுமா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது என்பதை மூலமாக தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா! இரண்டாவதாக பார்க்கிற பொழுது 1 Corinthians 15:27 சொல்லப்பட்டிருக்கிறது, சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே என்று சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்பதை அறிந்து பிரஸ்தாபப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த கர்த்தருடைய நாமத்தை இரண்டாவதாக போற்ற வேண்டும். ஹல்லேலூயா! தாவீது அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீது இந்த வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை நீங்களும் நானும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நீங்களும் நானும் போற்ற வேண்டும். செய்கிறோமா? எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் என்று சொல்லி தாவீது அழைக்கிறார். ஆங்கிலத்தில் லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேய மொழியிலே யெகோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னார்,
யாத்திரை ஆகமத்திலே பார்க்கிற பொழுது உம்முடைய நாமம் என்ன என்று சொன்னப்படுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய பெயர் என்ன என்பதை அற்புதமாய் வெளிப்படுத்தும் ஆண்டவர் மோசேயை கடந்து வருகின்ற பொழுது அந்த எரிகிற முச்சடியின் வழியாக அவருடைய நாமத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார், பிரஸ்தாபப்படுத்தினார். எதற்காக? இந்த உலகம் எங்கும் போய் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், என்னுடைய நாமத்தை போற்றுங்கள். ஏன் என்று சொன்னால், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அழகாய் அங்கே காட்சியளிக்கிறதை பாருங்கள். அங்கே பிரதிபலிக்கிற கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் தாவீது இங்கே செய்கிறார். உலகம் எங்கும் கர்த்தருடைய நாமம் அது மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்பதை அவன் பிரஸ்தாபப்படுத்துகின்றான். அதை அவன் போற்றி புகழுகிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். தாவீதுடைய அந்த வாழ்க்கையின் வழியாக இந்த வசனத்திலே பார்க்கிற பொழுது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்கிற வார்த்தையின் அடிப்படையில் மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இறைவன் மனிதனை பார்த்து உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி முச்சடியிலே தோன்றி அங்கே தன்னுடைய திருப்பெயரை அவர் அறிவித்தார். வேதாகமத்திலே அந்த திரியேக இறைவனுக்கு 638 பெயர்களையும் குணாதிசயங்களையும் கொடுக்கிறது. இறைவனுடைய பெயரிலே நீங்கள் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் என்பது நாமம் என்கிற வார்த்தைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சரியான பெயர் அவருடைய திருப்பெயர். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய பெயர் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த இறைவனுடைய பெயரிலே என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நீதி உள்ளவர் மட்டுமல்ல, அனைத்து நீதியும் அவரில் தான் தங்கி இருக்கிறது. இரண்டாவது தாவீது இங்கே குறிப்பிடுகிற விஷயம், அவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, அவரில் தான் அனைத்து பரிசுத்தமும் அடங்கியிருக்கிறது. ஆகவே அவருடைய ஒவ்வொரு பெயரும் அவருடைய மகிமையின் கீற்றுகள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மகிமையின் கீற்றுகள் நிறைந்த அவருடைய பெயரை வீணிலே வழங்கக்கூடாது என்கிற ஒரு அழகான ஒரு சத்தியத்தை ஆண்டவன் நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கிற பொழுது 10 கட்டளைகளிலே மூன்றாவது கட்டளை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை அறிமுகப்படுத்தின அதே ஆண்டவர் என்னுடைய நாமத்தை ஒருபோதும் வீணிலே வழங்கக்கூடாது. இறைவனுடைய பெயரை பயன்படுத்துகிற பொழுது கவனமாய் சிந்திக்க வேண்டும், கவனமாய் பயன்படுத்த வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எவ்வளவு அழகாய் பயன்படுத்துகிறான் பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்பித்த அந்த ஜபத்திலே அவர் சொல்லுகிறார், உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள இந்த காலவெளியில தேவன் நம்மை அழைக்கின்றார். கர்த்தருடைய நாமம் என்று சொன்ன உடனே அன்றைக்கு யூதர்கள் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். எனவே உடனே கர்த்தருடைய நாமத்தை நாம் உச்சரிக்க கூடாது என்று சொல்லி நாம் எண்ணிவிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை எவ்விதத்திலும் தூஷணமாய் பயன்படுத்துவதை குறித்து கண்டிப்புடன் ஆண்டவர் இருந்தாலும் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்கப்படக்கூடாது என்று கற்பலைகளில் எழுதினாலும் ஆண்டவருடைய நாமம் மனித உதடுகளால் உச்சரிக்க கூடாது என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது எச்சரிப்பாய் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் தூஷணப்படுத்தக்கூடாது என்பதை தவிர அதை உச்சரிக்க கூடாது என்பதல்ல. கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கலாம், கவனமாய் எச்சரிப்போடு நாம் அதை உச்சரிக்க வேண்டும், ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நாம் தூஷித்து விடக்கூடாது என்பதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த கர்த்தருடைய நாமத்தை குறித்து தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தையின் அடிப்படையில் மூன்று காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக அறிந்து கொண்ட தாவீது. முதல் வார்த்தை என்ன என்று சொன்னால் அறிந்து கொண்ட தாவீது. எதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் அது மேன்மை உள்ளது என்பதை அவன் அறிந்து கொண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிந்து கொண்டான். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய பெயர் சில காரியத்தை சொல்லுகிறேன்.
யெகோவா எலோஹி நித்திய சிருஷ்டிகர், யெகோவா அடோனாய் ஆளுகை செய்கிறவர், யெகோவா மெக்காத்திஸ் பரிசுத்தப்படுத்துகிறவர், யெகோவா ரூபா நல்ல மேய்ப்பர், யெகோவா சம்மா கூட இருக்கிறவர், யெகோவா ராப்பா சுகம் தருகிறவர், யெகோவா சிக்கேனோ நீதியானவர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், யெகோவா நிஷி வெற்றியை தருகிறவர், யெகோவா சாலோம் சமாதானம் தருகிறவர், யெகோவா சாப்பேத் சேனைகளின் தலைவர், எல் எலியோன் உன்னதமானவர், எல்ரோகி காண்கிறவர், எல் சடாய் சர்வ வல்ல தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எண்ணி பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன், தாவீது கர்த்தருடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை அவருடைய பெயர்களின் வழியாக அவன் அறிந்து கொண்டான். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளது, எவ்வளவு மகத்துவம் உள்ளது, அவருடைய ஒவ்வொரு பெயரும் அம்மகிமையின் ஊற்றுகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் நம்மை ஆளுக செய்கிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நல்ல மேய்ப்பர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் நீதியானவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், அவர் வெற்றியை தருகிறவர், அவர் சமாதானத்தை தருகிறவர், அவர் சேனைகளின் தலைவர், அவர் உன்னதமானவர், அவர் நம்மை காண்கிறவர், அவர் சர்வ வல்ல தேவன் என்பதை தாவீது அறிந்து கொண்டதைப் போல நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக கர்த்தருடைய நாம பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை அறிந்து கொண்ட தாவீது. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவிக்கின்ற தாவீது, அறிந்து கொண்ட தாவீது, கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை அறிந்து கொண்ட தாவீது, அந்த கர்த்தருடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை இந்த உலகத்திற்கும் அவன் பறைசாற்றுகிறான், அறிவிக்கின்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மேலானது என்பதை அவன் அறிவிக்கின்றான், மேன்மையானது என்பதை அறிவிக்கின்றான். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்தை லகுவாக லேசாக நாம் பேசக்கூடாது. ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமமானது மனிதர்கள் மற்றும் தூதர்கள் ஆகியோரை காட்டிலும் அது மிகவும் மேன்மையான மதிப்பு உள்ளவை. ஆகவே அதை பயபக்தியோடு கூட நாம் சொல்ல வேண்டும். பயபக்தியை கர்த்தருடைய நாமத்திற்கு முன்பதாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 28:58, யாத்திராகமம் 34:6 பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் பயங்கரமானது. உபாகமம் 28:58 பார்க்கிற பொழுது நான் அதை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமான வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பயங்கரமானது, அந்த கர்த்தருடைய நாமத்திற்கு நீங்களும் நானும் பயந்து நடக்க வேண்டும். தாவீது கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் அது மேலானது என்று சொல்லி அறிவிக்கின்ற பொழுது ரெண்டு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். ஒன்று, அது மேன்மையானது, ஆகவே அதை லேசாக நாம் பேசக்கூடாது, அது மனிதர்கள் மற்றும் தூதர்களை காட்டில் அது மேன்மையானது என்பதை அவர் அங்கே சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது மாத்திரமல்ல, அது பயங்கரமானது. ஆகவே அந்த கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் பயந்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு அவர் சுட்டி காட்டுகிறார். ரெண்டு காரியத்தை சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டதாவீது, ரெண்டாவது கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கின்றதாவீது, கடைசியாக பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்கின்றதாவீது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் பார்க்கிற ஒரு காரியம், அறிக்கை செய்கின்றான் பூமி எங்கும் அது எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே நாம் அவருடைய நாமத்தை உதடுகளால் உச்சரிக்கின்ற பொழுது கூட அவன் யோசிக்கிற ஒரு காரியம், அது எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை நாம் உணர்ந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வேளைகளிலே கர்த்தருடைய நாமம் நம்முடைய வார்த்தையின் வழியாக, நம்முடைய வாழ்வின் வழியாக, நம்முடைய செயலின் வழியாக இன்னைக்கு தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எரிச்சலுள்ள தேவன் என்பது கர்த்தருடைய நாமம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய பெயர்களை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது கவனமாய் பயன்படுத்தும்படியாக அன்பாய் அழைக்கின்றேன். தேவ பிள்ளையே, கடவுளுடைய படைப்பை குறித்து தியானிக்கிற வேளையிலே, கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மேன்மைகளை தியானிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கின்றார். அந்த மேன்மையுள்ள அந்த நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்கள். அந்த மேன்மையுள்ள நாமத்தை நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள். அந்த மேன்மையுள்ள நாமத்தை தாவீது என்ன செய்தான் என்று சொன்னால், மூன்று காரியத்தை நான் தாவீது வழியாக உங்களுக்கு சொன்னேன். முதலாவதாக அறிந்து கொண்ட தாவீது, கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிந்து கொண்டான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் அதை அறிந்து கொள்ளுங்கள்.
இரண்டாவதாக பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிவிக்கின்றவனாயிருந்தான், அறிவிக்கின்ற தாவீது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமம் அது பரிசுத்தம் உள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது அது பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை அவன் அறிக்கை செய்கின்றான். ஆகவே நீங்களும் அறிக்கை செய்யும்படியாக இந்த சங்கீதத்தின் வழியாக தேவன் நம்மை அழைக்கின்றான். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்ட தெய்வ பிள்ளைகளே, அந்த கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையையும் கனத்தை நீங்கள் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அமை இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சங்கீதத்தின் வழியாக எங்களோடு கூட பேசுறீங்க, உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமாய் கர்த்தருடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அநேக வேளைகளில் இந்த நாமத்தை நாங்கள் தூசிக்கிறவர்களை மாறிவிட்டோம். எங்களை மன்னிங்கப்பா. அது பூமி எங்கும் மானத்திலும் அது மேலான நாமம் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அது பரிசுத்தமுள்ள நாமம், அது வல்லமை உள்ள நாமம், அது மகத்துவம் உள்ள நாமம். அந்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள நீங்க கிருபை செய்தீங்க. அந்த நாமத்தை நாங்கள் அறிவிக்கிறவர்களை எங்களை மாற்றுங்கப்பா. அந்த நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களை எங்களை உருவாக்குங்கப்பா. இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். துதிகரமாக மேல உண்மைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியவனுடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அரவணைப்பு நம் அனைவரோடு கூட இன்னும் என்று சதா காலம் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வருகிற காலங்களிலே ஒருவேளை கர்த்தருக்கு சுத்தமானால் வெள்ளிக்கிழமை ஆராதனை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுப்போம். நீங்கள் ஜபத்திலே நீங்கள் நினைக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. காலை ஆராதனை, முதல் ஆராதனை 5:30 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை 7 மணிக்கும், மூன்றாவது ஆராதனை 9 மணிக்கு நடைபெறும். ஆகவே எல்லாரும் ஒரே ஆராதனையிலே பங்கு பெறாதபடிக்கு நீங்கள் பிரிந்து வந்து அதிலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.